ஹலோ பிரிவான் திஸ் இஸ் பாலாஜி ஸோ இந்த வீடியோவில் மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி எப்படி முடிஞ்சது அப்படின்றத பார்ப்போம் வேறு வேறு திசையில் வந்து பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் வந்து சம்மந்தமே இல்லாமல் மூவ் ஆகிட்டு இருந்தது இதுக்கு காரணம் வந்து ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட்டுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படி கிடையாது பேங்க் நிஃப்டி ரிலேட்டடான எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் ஆல்ரெடி வீக்னஸ் வந்திருக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணிடுறாங்க எஸ்பிஐலேருந்து ஐஸ் ஐ மீன் ஆக்சிஸ்லருந்து ஸோ ஐசிஐசி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்டம் ஸ்லோ ஆகுதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தேன் யாரெல்லாம் பேங்க் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது என்ன சொல்கிறதுனா நிஃப்டி பேங்க் சார்ந்த ஸ்டாக்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ ப்ராஃபிட் புக் பண்ணுங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கி அதான் நிகழ்ந்திருக்கு ஏன்னா நிஃப்டியோட சப்போ நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி எனர்ஜி ரியாலிட்டி மெட்டல் இதெல்லாம் வந்து பிரேக் அவுட்டில் நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு அதனால் வந்து மெஜாரிட்டி ஸ்டா வந்து புல்லேஷில் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டதுனால நிஃப்டியால் பெரிய லெவலில் விழ முடியாது பட் பெரிய லெவலையும் மேலேயும் போக முடியாது ஏன்னா நி நிஃப்டியோட மூவ்மெண்ட்டில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது பேங்க் நிஃப்டி தான் சேம் டைம் பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு வந்து பெரிய டவுன் கிரேட் வராது பட் வந்து லிமிட்டட் அப்சைடாக தான் இருக்கும் இனிமேட்டு ரொம்ப ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா இவனோட சப்போர்ட் தான் மெயின் கான்ட்ரிபியூஷன் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி இந்த பதினோரு பர்சன்ட் ரேலி வந்து ஆல்ரெடி கொடுத்துருச்சு ஸ்விங்கு அதில் அட்லீஸ்ட் அஞ்சு பர்சன்டாக கரெக்ஷன் வந்தால் தான் அடுத்தது மூவ் போகும் இல்லைனா வி ஷேப் ரிகவரி மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பர்சன்ட் ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இறக்கி விட்டாங்க ஸோ அந்த வீக்லி க்ளோசிங் வந்துன்றது வந்து இதை உடைக்காமல் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் அதுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கு இன்றைக்கும் அப்படி தான் வந்துட்டுருக்கு இன்றைக்கி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்திருக்கு ஸோ அது என்னன்றத நான் சொல்கிறேன் சரியா இதில் என்னென்னா நான் வந்து இதில் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் பேச விரும்பலா இந்த இடத்துல இந்த ஸ்விங்கோட ரேலி வந்து எயிட்டீன் கிட்டத்தட்ட பதினோரு பர்சனே வந்துடுச்சு கொஞ்சமாவது கரெக்ஷன் வரலனா பெரிய லெவலில் மூவ் ஆகாது ஸோ ரிஜெக்ஷன் இந்த கேன்சிக்ஸோட க்ளோஸிங் பார்த்தா செல்லிங்க்கு பவராக தான் இருக்குது நான் வீக்லி க்ளோஸிங் வச்சு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேங்க் நெஃப்டியில் கொஞ்சம் கவனமாக மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு ஐ திங்க் இந்த ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹை அப்படின்னா மார்க்கெட் அட்லீஸ்ட் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஒன் கிட்ட பேங்க் நிஃப்டி வந்து ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பினா நல்ல மூவ்மெண்ட் வந்து அப் சைடில் கொடுக்கும் ஓகே ஸோ இல்லைனா இது வந்து லேக் ஆகுது அப்படின்றத பட்சத்தில் எப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல கன்சால்டேஷன் வரையலாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த லெவல் வந்து அப் சைட்லேயே டவுன் சைட்லேயே உடைக்குதா பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த இது வந்து லாங் அன்வைடிங் ஃபேஸில் இருக்குது இந்த ரேலிக்கு இப்போ இது வந்து திரும்புதுன்னு வைங்களேன் இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்க போதா இல்லைன்னா கரெக்ஷனாக இருக்க போதா தெரியல கரெக்ஷன்னா அப்படியே ரிவர்சல் வி ஷேப் இருக்கிற மாதிரி இந்த வந்துடுச்சுன்னா வச்சிங்கன்னா நீங்கள் வாங்கின ப்ராஃபிட் எல்லாம் போயிடும் ஒரு ஸ்வீங் ட்ரெடாக இருந்திங்கனா இந்த மாதிரி லாங் அன்வைடிங் மொமெண்டம் ஸ்லோவாக இருக்கும் போதே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட அந்த ஸ்விங்கோட ஹை தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே அகெயின் ட்ரேட் ஆகும்போது வாங்கிக்கலாம் ஆனால் உங்களுக்கு இது சின்னதாக தெரியும் ஆனால் இந்த ஐசிஐசிஐ நிறைய ஓவரால் ஸ்டாக்ஸில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டி சார்ந்த ஸ்டாக்ஸில் ஒன்று ஒன்றா காட்டுறேன் ஜஸ்ட் கோத்ரூப் பண்ணிட்டு நிஃப்டியை பார்ப்போம் இதை வந்து நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்து வச்சுருக்கேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் நெக்லைன் பிரேக் அவுட்டாக இருக்குது நான் ஆக்சுவலாக இது வந்து கப்பு தேண்டல்னு சொல்லியிருந்தேன் கப்பு தேண்டலாக இருந்தால் இங்கேயே பிரேக் அவுட் ஆகிருக்கணும் பட் இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரக்கூடாது பால் கோட் வந்து எட்டு மாதிரி நம்மளுக்கு அசம்ஷன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்விங்கோட ஹை வந்து கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக இது வந்து டிப்பிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து பாருங்கள் லைஃப் டைம் ஹையில் ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அதோடய கம்ப்ளீஷன் எங்கேயோ இருக்குது நான் அதை சொல்ல விரும்பல அப்புறம் சொல்லிட்டேன்னா இவ்வளோ தூரம் இறங்குன்னா பயந்துருவீங்க ஸோ இப்போதிக்கே அந்த வீக் அந்த ஃபோர் ஹவர்ஸோட க்ளோசிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் அதான் சொல்ல வரும்ல ஏன்னா இது ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி அந்த இன்னொன்று இருக்கிற ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ் இது ரெண்டுமே வந்து வீக்னஸ் தான் இருக்குது மொமெண்டம் ஸோ அது வந்து பேங்க் நெஃப்டிக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணுற ஆக்சஸ் எல்லா கம்பெனிஸும் வந்து அப்படி தான் இருக்குது ஸோ இந்த நெக்லைன் உடைக்கிற பட்சத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்குது க்ளோஸிங்கும் ரொம்ப ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த என்ன ரிசல்ட்னாலும் கொடுக்கட்டும் ஆனால் அது வந்து பே ப்ரைஸ் ஆக்ஷனைக்கு உட்பட்டு அந்த ட்ரெண்டுக்கு உட்பட்டு தான் ரிஃப்ளாக்ஷன் கொடுக்கும் ஸோ மோரால்லஸ் இது வந்து வீக்காக இருக்குது ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு இதை பாருங்கள் இது வந்து லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் இது ஹெட்டு ஸோ உடைக்க போது ஸ்விங்கும் நீட்டாக வந்துட்டு இருக்கு ஃபோர் ஹவர்ஸில் நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி ஒன் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்ற லெவலுக்கு கீழே உடைச்சதுன்னா ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட பீக் ரேலி இந்த லெஃப்ட் சைடோட டார்கெட் வந்து அது இங்கே மேபி இது வந்து அசம்ஷன் தான் இது வரணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி வந்திருக்க ஃபார்மேஷனால் இது மாதிரி வந்தால் நம்ம கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் அதுக்கு தான் ப்ராஃபிட் புக் பண்ண சொன்னது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக இறங்கிடுச்சுன்னா அப்புறம் எங்கடா இருந்த இடத்துக்கே வந்துருச்சுன்னு நினைப்பீங்க இது ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் அகெய்ன் வந்து அப் சைடில் ஒன் ஃபைவ் ஃபைவ் இந்த இந்த லெவலுக்கு மேலே அது அட்லீஸ்ட் போனோம் ஒன் டபுள் ஃபைவ் ஃபோருக்கு மேலே அது ட்ரேண்ட் ஆகாத வரைக்கும் அகெயின் அடுத்த ஸ்விங் வந்து ஹெச்டிஎஃப்சியில் வராது ஸோ இப்போ இந்த ட்ரெண்டுக்குள்ளே இருக்கு இப்போ ஹெட்என்சுலர் நெக்லைன் கிளியர் கட்டாக ஃபோர் ஹவர்ஸில் உடச்சிருக்கு இது ரீடெயின் ஆக போதா நாளைக்கு இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து ரிஃப்ளக்ஷன் வந்து நல்லாவே கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஹெச்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க ஃபிங்க்டடாக இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் மேலே போகிற மாதிரி இருந்தால் பார்க்கலாம் கரெக்டாக ஒன் ட்ரிபிள் ஃபைவ்க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா வீ கேன் டேக் இல்லைனா அது வந்து செல்லிங் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம் பட் ப்ராஃபிட் புக்கிங்னால் அது இந்த ரீட்ரேஸ் பண்ணாலே இது முடிஞ்சிடுச்சு மூணாவது லஸ் நல்லா இறங்கி இதுக்கு இதுக்குமே தான் இறங்குதெல்லாம் வந்து இந்த இதை வந்து ரிவர்சல் கொடுக்குற மாதிரி தான் இந்த பேட்டர்ன் அமையும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும் அந்த ஹெச்டிஎஃப்சிலாம் காட்டுறேன் இதில் பாருங்கள் இந்த ட்ரெண்டு வந்து ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிட்ருக்கு இது ஃபோர் ஹவர்ஸில் வைக்கிறேன் இந்த ரைசிங் வெஜ்ஜோட மூவ்மெண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சியில் இந்த ரெண்டு இதோ டென்ஸும் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூவில் இப்படி தான் போயிட்டுருக்கு கரெக்டாக இப்படி தான் போகுது இதுபடி வச்சு இப்படி வந்துட்டு திரும்பினா வந்தால் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரேஞ்ச் ஒன் மார்க்கெட் கேட்டகிரியில் வந்து திருப்பி இந்த சப்போர்ட் எடுக்கும் இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப வீக்னஸ் நிஃப்டிக்கு லேக்கிங் சைட் ஸோ ஐசிஐசிஐ இது ஆக்சஸ் காட்டுறேன் அதுவும் வந்து கான்சிகூட்டிவாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு லாஸ்ட்டு ஃபைவ் டேஸாக இதை பாருங்கள் எவ்வளோ ஏறிச்சோ அது கம்ப்ளீட்டாக ஏதோ லைக்காக ஹெட் அண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஸோ ரொம்ப வேகமாக இருக்குது ஸோ இது கவனமாக இருங்க ஆக்சஸில் ஆக்சஸ்லாம் ரொம்ப சும்மாவே கோச்சிக்கும் ஓகே ஒரு குவாலிட்டி போட்டாலே போதும் இல்லை கொஞ்சம் இதெல்லாம் கவனமாக இருங்க ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்கள் நான் வந்து பிஎஸ்ட் மாறிடுச்சுன்னு சொல்ல இப்போ இருக்க ஸ்விங்குக்கு வந்து ரிவர்சல் கொடுத்துருக்குன்னு தான் சொல்கிறேன் இப்போ ஐசிஐசிஐ பார்ப்பேன் ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மொமெண்டம் ஸ்லோவாகிடுச்சு நான் இதுக்கு தான் வந்து லாஸ்ட் வீக்கே பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம் இது வந்து கொஞ்சம் சைட்வைஸ் பெரிய லெவலையும் இவன் அஃபெக்ட் ஆக மாட்டான் ஸோ பட் இருந்தாலும் இந்த ரிஜெக்ஷன் இருக்கு ஸோ கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பித்தா ஓவரால் எல்லாமே இறங்கும்போது போது இவனும் இறங்குவான் கொஞ்சம் கவனமாக இருங்க எஸ்பியும் விழ ஆரம்பிச்சிருச்சு புல்லிஷில் போனால் ஸ்விங்கோட ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் என்ட்ரி கொடுக்கணும் இல்லைனா அது மேக்ஸிமம் இப்போதிக்கு இப்போ எஸ்பிஐ மட்டும்தான் புல்லிஷில் வந்திருக்கு அதுவும் நிலைக்குமா நிலைக்காதான்றது தெரியாது பி கேர்ஃபுல் இப்போ வந்து அதர் செக்டர் இண்டஸ்டர்ஸான இப்போ ரிலையன்ஸ் பார்ப்போம் ரிலையன்ஸ் ஹெவி ஹெட்டேஜ் எப்படி க்ளோஸிங் ரிலையன்ஸும் கிட்டத்தட்ட நான் போட்ட டார்கெட் க்ளோஸாக வந்துடுச்சு இந்த ஸ்விங்கோட ஹை வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தேன் இன்னும் ஒரு அரை பர்சனே ஒரு பர்சனே இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தொட்டுகிட்டே இப்படி திரும்பினாலும் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் இதுவும் டேர்ன் ஆகும் ஸோ ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் நல்ல ரேலி ஒரு ஒரு புல்லிஷ் வரத்துக்கு ஒரு நாள் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ரிஜெக்ஷனாக வந்து தொட்டுற மூத்தும் ஸோ ரிலையன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்விங்காக இருக்காங்கன்னா இந்த ஸ்விங்கில் ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்கள் இப்போதைக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறது என்னன்னா நிஃப்டி ரியாலிட்டி பாருங்கள் மெட்டல் பாருங்கள் டாடா ஸ்டீலாக இப்போ தான் பிரேக் கொடுத்துருக்கு செக்ட்ரால் இன்டிசஸ் கரெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பேங்க் நிஃப்டியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு ஒரு ட்ரெண்டும் எப்படி ரிவர்ஸ் ஆகுறதை பொறுத்து தான் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஆன் கோயிங் ட்ரெண்டும் இருக்கும் அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் வந்திருக்கு இது வந்து க ஓவரால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல்லிஷில் இருக்குதுன்றது நல்ல விஷயம் ஆனால் அது பெரிய லெவலில் அப்சைட் போகுமான ஒரு கேள்விக்குறி ஏன்னா எல்லா செக்டார் இண்டிசஸும் பெரிய லெவலில் இது நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணாது மேஜர் இன்டிசர்ஸ் பேங்க் நிஃப்டியே லேக் ஆகுதுனால இதுக்கு வந்து பெரிய லெவலில் மூவ் கொடுக்காது அப்படியே ஸ்லோ ஸ்லோவாக முப்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் இப்படி தான் பிரீத் ஆகி போயிட்ருக்கோம் இப்போ நிஃப்டி அப் சைடில் பார்த்திங்கன்னா இமீடியட் டார்கெட்டான நிஃப்டி திக்ஸ் மோர் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இப்போ இந்த நிஃப்டி ஆட்டோ நல்லா மூவாக இருக்குது நிஃப்டி ஆட்டோ மெட்டல் இதெல்லாம் கான்சிகூட்டியாக மேலே போக போக இவன் கண்டிப்பாக சிக்ஸ் ஹண்ட்ரட் தோறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டவுன் சைடில் வரைக்கும் நிஃப்டி எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே வராத வரைக்கும் சில்லிங் வராது அதனால் நிஃப்டி ஒன் அதுக்கு தள்ளி தான் சில்லிங்லேருந்து தள்ளி தான் இருக்குன்றது நல்லா தெரியுது கே அன் அன்லஸ் அண்ட் கேப் டவுன் ஆகாத வரைக்கும் நிஃப்டி புல்லிஷ் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும் ஸோ இங்கேருந்து நூற்றி ஐம்பது கீழே கேப் டவுன் ஆகி ட்ரேட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் செல்லிங் வந்து பெரிய இல்லாத எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டியை கட் பண்ணாத வரைக்கும் சேஃபு தான் நிஃப்டி ஆனால் பேங்க் நிஃப்டி அதில் இல்லை ஸோ கொஞ்சம் தொங்கிட்ருக்கு நிஃப்டி ரியாலிட்டி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ தான் ஜஸ்ட் நவ் இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு இது நல்ல விஷயம் இப்போ தான் ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த கன்சல்டேஷன் வந்து வெளில வந்து ஸ்மூத்தாக அந்த பிரேக் கோட் வச்சிருக்காங்க ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் இந்த சன்டெக் ரியாலிட்டி கோதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ ப்ரெஸ்டேஜ் எஸ்டேட்லாம் நான் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா மூவ் கொடுத்துருக்கு அதெல்லாம் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருந்த எட்டு பர்சன்ட் கேப் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நிஃப்டி எனர்ஜி நல்லா சப்போர்ட் இருக்கனால வந்து இந்த டாட்டா பவர் ஒரு எனர்ஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் நல்லா மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நிஃப்டி மெட்டல் நல்லாயிருக்கு ஆட்டோ செக்டார் நல்லாயிருக்கு ஓகே நிஃப்டி மெட்டல் நல்லா ரெடி டு ஃபயர் மாதிரி இருக்குது இதை மெட் ஃப்ரீ மெட்டலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டாட்டா ஸ்டில் மேஜர் ஸ்டாக்ஸ் டு ஃபோக்கஸ் அதுக்கப்புறம் நிஃப்டி ஆட்டோ செக்டார் டிஸ் மேக்ஸிமம் இன்னைக்கு நல்ல மூவு ஆட்டோ செக்டார் ஸோ லைஃப் டைம் அது கூட மேக்ஸிமம் டார்கெட் அது அட்டை அட்டைன்னு ஆகிடுச்சி டபுள் பாட்டம் டார்கெட்டு ஸோ இதுக்கப்புறம் இந்த லைஃப் டைம் ஆகி கிட்ட போகும்போது இனி இதுக்கு முன்னாடி பாருங்கள் லைஃப் டைம் ஆகி போயிட்டு கிட்ட வந்துடுச்சு அந்த அந்த பாயிண்ட்ன்றது மேஜராக திங்க் பார்க்கணும் ஆட்டோ செக்டராக இன்வெஸ்ட் பண்ணி ரேலியை என்ஜாய் பண்ணிட்டுருக்கோங்க இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் இது வந்து ரிவர்ஸ் ஆக போதா உடைக்க போதான்னு முடிவு பண்ண முடியும் ஸோ டைம் டு காஷியஸ் ஃபார்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் ஸோ இது வந்து பார்த்துக்குங்க அதான் செக்டரல் கரெக்ஷன் அந்த இந்த இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து மேலே போகிற ஸ்விங்கோட கரெக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது பேங்க் நைஃபீல் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து தான் அடுத்தடுத்த செக்டார் டிசைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு தான் நிஃப்டியோட ரிவர்சல் புரிஞ்சிக்க முடியும் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி வந்து லைட்டாக அந்த மைனர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் தெரியுது நான் பார்த்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் ஸோ பாஸ்ட்வனாக கம்மெல்லாம் கொடுங்க சாம்பிள் போர்ட்ஃபோலியோ வந்து நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுவேன் ஸோ அந்த இங்கிலீஷ் சேனலில் யாரெல்லாம் அங்கே இல்லையோ ஆல் அபவுட் ப்ரைஸ் ஆக்ஷன் சேனல் நம்மளுக்கு இன்னொன்று இருக்குது கீழே லிங்க் கொடுத்துருங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அது பேஸிவ் இன்கம் ரிட்டன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுலாம் ஐடியாலாம் நிறைய போடுவேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ டெலிகிராமில் இல்லாத நண்பர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க தமிழ் நெஃப்டியான லெசஸ் போட்டிங்கன்னா வரும் மிக்க நன்றி நண்பர்களே